வணக்கம் செல்லக்குமார் பேசுகிறேன் அறுவடை விவசாயிகளுக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை அறுவடை விவசாயிகளுக்கானது முதலில் டெல்டா மாவட்டங்களில் அறுவடை பணி நடந்து கொண்டிருக்கிறது நேற்றே பல இடங்களிலே பலத்த மழை பெய்து பல இடங்களிலே குழப்பி குழப்பி வரும் வரும் என்று கொட்டி தீர்க்கும்போல் திரண்டு வந்த மழை ஒதுக்கி சென்றது ஆனால் அந்தந்த நேரத்திலே நேரடி ஒளிபரப்பாக நாம் அறிவிக்க முடியவில்லையே தவிர ஆனால் எந்த இடத்தில் மழை பெய்யும் என்பதை கணிக்க முடியும் ஆனால் அதை அறிவிப்பாக உங்களுக்கு கொடுக்க மட்டுமே முடியவில்லை உடனடியாக கொடுக்க மட்டுமே முடியவில்லை ஆனால் ஆங்காங்கே உருவாக்கி ஆங்காங்கே பலத்த மழை பெய்து அருகருகே ஒதுக்கி அருகருகே பலத்த மழையாக கனமழையாக பெய்து நேற்று டெல்டா மாவட்டம் முழுவதும் மழை ஆனால் ஒதுக்கியும் இருக்கிறது பல இடங்களில் பெய்தும் இருக்கிறது அறுவடை விவசாயிகளை அச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த வானிலை இந்த வானிலை முப்பதாம் தேதி வரைக்கும் தொடரும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் இன்றும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் டெல்டா மாவட்டத்தில் அது எந்த மாவட்டத்தில் எந்த அறுவடையாக இருந்தாலும் சரி வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தான் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இன்றைக்கு நாமக்கல் க அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூருக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் கண்டிப்பாக இன்று மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் புதுக்கோட்டைக்கெல்லாம் ஆகவே அறுவடை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் வந்து காலையிலிருந்து அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம் மதியம் வந்துவிட்டால் உங்களுடைய அறுவடை தானியங்களை பத்திரப்படுத்தி விட வேண்டும் ஆனால் மழை பெய்யும் எந்த இடத்தில் பெய்யும் என்பதை நேரடியாக அறிவிக்கலாம் ஆனால் உங்களுக்கு அறியாமல் குழம்பி போய் அறுவடையை நிறுத்தி விடுகிறீர்கள் சில பேர் மழை வராது என்று தொடர்ந்து செய்து கொள்கிறீர்கள் இப்படிப்பட்ட நிலை தொடர்கிறது இன்றைய பொறுத்த வரைக்கும் மதியம் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நேற்று பெய்யாத இடத்தில் பெய்யும் ஒரு இரண்டு மணி ஒன்றரை மணிக்கு மேல் நிச்சயமாக ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தொடங்கும் மாலை வரைக்கும் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும் முன்னிரவு வரைக்குமே அறுவடை விவசாயிகள் எல்லாருக்குமே எல்லா மாவட்டங்களுக்கும் அப்படிதான் ஆனால் இன்றைக்கு இருபத்தி ஏழு நாளை இருபத்தி எட்டு அடுத்த நாள் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நான்கு நாட்களுக்கு மட்டுமே இந்த மழை வானிலை நீங்கள் உடனடியாக அறுவடை செய்துவிட்டு அடுத்தபடியாக நீங்கள் விதைப்பு செய்ய வேண்டும் அல்லது நாற்றுவிட வேண்டும் என்றால் அறுவடையை வேகமாக முடிக்கலாம் நீங்கள் காலையில் அறுவடை செய்யலாம் மதியத்திற்குள் முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்த நாள் அதற்கு பின் தீவனம் வைக்கோலை சேமித்து விடுங்கள் மழை இன்று மழை நினைத்து விட்டால் நாளை அறுவடை செய்ய முடியாது அவ்வளவுதான் அடுத்த நாள் அறுவடை செய்யலாம் அதற்கு பிறகு காய்வதை வைத்து ஆனால் ஒரு நாள் பெய்துவிட்டால் அடுத்த நாள் அந்த இடத்தில் பெய்வது என்பது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு குறைவான மழையாக பெய்யலாம் அடுத்த நாள் உங்களுக்கு அச்சமின்றி நீங்கள் அறுவடை செய்ய வேண்டுமா தாராளமாக உங்களுக்கு நாட்கள் இருக்கின்றன நடவுக்கு நாட்கள் இருக்கின்றன என்றால் நீங்கள் அக்டோபர் மாதம் ஒன்றிலிருந்து ஆறாம் தேதிக்குள் அறுவடை செய்யலாம் தெளிவாக அறுவடை செய்யலாம் அச்சமின்றி வானத்தில் மேகம் இருந்தாலும் மழை பெய்யாது இடி இடிக்காது வானத்தில் ஓரளவிற்கு தெளிவான வானமாகவே இருக்கும் அக்டோபர் ஒன்றிலிருந்து ஆறு வரை அந்த நாட்களை பயன்படுத்தி அறுவடை பணியை செய்து கொள்ளலாம் உடனடியாக செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் முற்பகல் செய்யுங்கள் பிற்பகல் பாதுகாப்பாக மூடிவிடுங்கள் இப்படித்தான் வரக்கூடிய முப்பதாம் தேதி வரைக்கும் வானிலை இது அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை அடுத்தபடியாக அறுவடை விவசாயிகளுக்கே அடுத்தது ஏழாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நிறைய மழை தெரிகிறது கொஞ்சம் கூடுதல் மழை நல்ல கனமழையாகவே சற்று கனமழையாக பரப்பளவில் கூடுதல் மழையாக கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழகம் உட்பட எங்கும் மழை பரவலான மழை தெரிகிறது அக்டோபர் ஏழுக்கு மேல் எட்டில் வைத்துக் வைத்துக்கொள்ளலாம் காற்று சுழற்சி வெப்பச்சலனம் தென்மேற்கு பருவமழை கூட இணைந்த மழை அடுத்தபடியாக அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு பெரிய அளவிலே மழை இருக்காது நாம் சொன்னபடியே மழை பெய்து ஓய்ந்திருக்கிறது மேட்டூர் நூறு அடியை தொட்டிருக்கிறது தொண்ணூற்றி எட்டு அடி எழுதி பார்த்தோம் தொண்ணூற்றி ஒன்பது வயது நேற்றைக்கு இரண்டு நாட்களாக ஒரு முப்பத்தையாயிரம் கன அடி என்ற அளவில் நான் ஐம்பதாயிரத்துக்குள் வந்து அந்த ரெண்டு அடியையும் தொட்டு விட்டது நூறு அடி இருக்கிறது இனிமேல் இறங்கு முகம்தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அடுத்தது அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்யும் அதுக்கிடையில் மழை பெய்யும் எங்கன்னா அந்த கர்நாடகாவோட அணைக்கும் தமிழக மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை இருக்கும் ஒரு பத்தாயிரம் கண்ணடி கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு நாள் அதன் பிறகு அக்டோபர் மாதம் ஒன்றிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு அந்த இடத்துல எட்டாம் தேதிக்கு மேலே மீண்டும் மழை இருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் எட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நீர் கூடும் இருந்தாலும் மீண்டும் நூறு அடியே அந்த நேரத்தில் தாண்டாது வடகிழக்கு பொறுமொழி வந்த பிறகு மறுபடியும் நூறு அடியை தாண்டோம் நூறு அடி கீழே தான் இறங்கும் இறங்கிய பிறகு மீண்டும் கொஞ்சம் ஏறும் பவானி சாகர் நூற்றி ரெண்டு குள்ளவே இருக்கிறது நூற்றி ஒன்று புள்ளி சுச்சு இருக்கிறது இதே அளவு தொடர்ந்து மீடிக்கும் திறக்கப்படும் மழை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்ருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அதே போல் கோயம்புத்தூர் மாவட்ட அணைகள் பகுதியும் அதேமாதிரி தான் சோளையாறு பரம்பிக்குளம் ஆழியாறு திருமூர்த்தி அமராவதி இது எல்லாமே திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட அணைகள் எல்லாமே இப்போதைக்கு பெருமழைக்கு வாய்ப்பில்லை ஒரு ஆயிரம் கனடி ஐநூறு கனடி என்ற அளவில் வரத்து இருந்து கொண்டிருக்கும் திறப்பு கேட்ட வரத்து கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அணை மட்டும் அதே போல் தான் முல்லை பெரியாறு கொஞ்சம் மழை இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வரும் அதாவது ஐநூறு கனடி ஆயிரம் கனஅடிக்குள்ளே வரும் அவ்வளோதான் மழை இருக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் அதே போல் பேச்சுப்பாறை பெருஞ்சானி அதேபோல் த திருநெல்வேலி தென்காசி மாவட்ட அணைகளுக்கும் அப்படியே லைட்டாக கொஞ்சமாக தண்ணி வந்துட்டுருக்கும் அவ்வளோதான் இப்போ இருக்கிற மட்டும் அப்படி இருக்கும் கொஞ்சம் இறங்கும் இந்த நிலை தேதி ஏழாம் தேதி வரைக்கும் அக்டோபர் எட்டுக்கு மேல் கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது அப்போ கொஞ்சம் நல்லா ஏறும் நல்லாவே ஏற வாய்ப்பு கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கிறது பார்ப்போம் நாட்கள் நெருங்கட்டும் அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மழைக்கும் பெய்யும் இந்த ஆண்டு தமிழக உள் அணைகளுக்கும் பெய்யும் ஏரி குளங்களை நிரப்பும் அணைகளை நிரப்பும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூளை வைகையாருக்கும் பெய்யும் உப்பாருக்கும் பெய்யும் அதே போல் சிறுமலையில் பெய்து மதுரைக்கும் சாத்தியாறு மற்றும் கோமிகி மற்றும் உள் அணைகள் எல்லா அணைகளுமே அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி அணை மேலும் பல அணைகளுக்கு நல்ல மழை வாய்ப்பு வடகிழக்கு பருவமழை கிடைக்க இருக்கிறது அக்டோபர் எட்டுக்கு மேல் கொஞ்சம் மழை பெய்ய இருக்குது அதில் தென்மேற்கு பருவமழை மழை அணைகள் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகளுக்கு கொஞ்சம் கூடுதல் நீர் வரத்து கிடைக்க இருக்கிறது அது வரைக்கும் இறங்கும் போது தான் நூறு அடிக்கு மேலே போகாது இனிமேல் மேட்டூர் வடகிழக்கு பருவமழையில் மீண்டும் அனைத்து அணைகளும் நிரம்பும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நிரம்பி அணை இறங்கு முகத்தில் சென்று கொண்டிருந்தாலும் நிரம்பாமல் சற்று குறைவான மட்டத்தில் மழை நின்றிருந்த நிலையில் எல்லாமே வடகிழக்கு பருவமழை நிரம்பிடும் கண்டிப்பாக நிரம்பும் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறந்த மழைனா நவம்பர் டிசம்பர் அக்டோபர் தொடங்கும் அப்படியே மெல்ல பெஞ்சு விட்டுருக்கோம் நவம்பர் டிசம்பர் மிகச்சிறப்பான மழை ஒவ்வொரு மாதமும் இரண்டு இரண்டு சுற்றுக்கள் நல்லா வலுத்து பெய்யக்கூடிய மழை மொத்தம் அக்டோபரில் மாத இறுதியில் மழை இருக்கும் ஆனால் நவம்பர் ரெண்டு சுற்று நல்ல மழை டிசம்பரில் ரெண்டு சுற்று நல்ல மழை இருக்கிறது மிகச்சிறப்பான மழை இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் எல்லா பகுதிக்குமே ஆகவே மழைநீரை நீங்கள் சேமிக்கணும் தயவு செய்து வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய பயன்படுத்தி அல்லது வரக்கூடிய கோடையை பயன்படுத்தியாவது ஒவ்வொருவரும் பத்து சதவீத இடத்துல கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு குட்டை அமையுங்கள் முடிந்தால் இப்பொழுதே கிடக்கு பருவமழைக்குள் அமையுங்கள் உங்களுக்கு நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்த்தும் மழைநீர் மழை கை கொடுக்காமல் சற்று ஏதேனும் காற்று திசை மாறி ஒரு வாரம் ஒரு சிஸ்டம் திசை மாறி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அங்கிருந்தும் தண்ணீரை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் தயவுசெய்து மழைநீரை சேகரியுங்கள் ஒவ்வொரு துளி நீரும் நமக்கு எதிர்காலத்தில் சந்தை உயிர் துளி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் மதி அறிக்கையில்